வேணும் கேட்டா நாம என்ன கேப்போம் முக்தி இல்லனா முக்தி பிரசாதம் என்போம் ஆனா ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமநாமம் ஜபிக்க இவ்வுலகமே பொருத்தமானது என்று சொல்லி அங்கே அவர் சிரஞ்சீவியாக மாறுறாரு ராமநாம தாரகம் சதா பஜோரே ராமநாம தாரகம் சதா பஜோரே தன்னானே 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 धर्म क्षेत्रे कुरुक्षेत्रे समवेतानुयुत्सव माम काः पांडवाश्चैव किम कुर्वत संजय உனக்கு எப்படி கீதை எல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்டோடனே இவரும் சொல்றாரு நான் வந்து அந்த குளத்துல பிறக்கலனாலும் எனக்கு அமைஞ்ச வேலை அதுதான் அதனாலதான் நான் அதை செய்யறேன் என்னோட அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் தான் நான் இந்த வேலையை செய்யறேன் ஒரு வேதவ குளத்துல ஒரு குழந்தை பிறந்தது அது பேர் சபரின்னு பேர் வச்சாங்க மாதவ சேவா கரோ முரஹர கீதாரி பஜன கரோ நூறு ஆண்டு காலம் ஆண்டு வாழும் முட்டாளான குழந்தை வேணுமா அல்லது பதினாறு ஆண்டு வாழும் அறிவுள்ள குழந்தை வேணுமான்னு கேட்டாரு அதுக்கு மிருகண்டு சொன்னாரு எனக்கு பதினாறு ஆண்டு காலம் வாழும் அறிவுள்ள குழந்தை தான் வேணும் என்று சொன்னார் வயிற்று வழிய போக மாட்டானா அப்படின்னு இப்போ நீ போய் குதிரை கிட்டயோ இல்ல விங்கமங்கலத்திட்டயோ போய் உதவி கேளு கிருஷ்ண மனசு வச்சா கன்ஃபார்மா வயிற்று வலி போயிடும் எப்படியாவது கிருஷ்ண சரிப்படுத்திவான் அப்படின்னு நம்பிக்கையில இருக்காங்க அது உனக்காக நான் சர்க்கரை கலந்து இனிமையான பால் வச்சிருக்கேன் ஆனா நீ பால் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வயிற்று வலி சரியாயிடணும் அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணன் சரி அப்படின்னு பால் எடுத்து குடிச்சு முடிச்சிட்டாரு குரு நம்பி சொல்றாங்க எனக்கு தெரியும் நீ வயிற்று வலியில சரிப்படுத்திட்டல அப்படின்னு சொல்றாங்க ஜெய் ஹரி கிருஷ்ணா ஜெய் ஹரி கிருஷ்ணா கோவர்தனி ராதா மோகன ராதா ஜீவன மஞ்சள புஞ்சவிகாரம் சொல்ல போறேன் ஒரு கிராமத்துல ஒரு உப்பு வியாபாரி இருந்தார் அவர் வந்து கிராம கிராமமா உப்பு வித்துட்டு இருந்தாரு அப்போ ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு உப்பு இருக்க போகும்போது திடீர்னு நல்ல மழையான சமயத்துல என்னை வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றேன் ஜெய் ஜெய் துர்கே ஜெய் பவானி சாம்பவி சங்கரி ஜெய் பவானி வந்து துர்கா தேவி வந்து ஒரு ஒரு அவதாரம் வந்து எடுத்தாங்க அதுல முதலாவது அவதாரம் நம்ம வந்து பார்த்தோம்னா சைலபுத்ரி அவதாரம் பிரபஞ்சத்துக்கே காவல் தெய்வமா விளங்கக்கூடிய பகவான் அதை தீர்த்து வைக்க வேண்டியது பகவான் விஷ்ணுடைய கடமை ஏன்னா அவரு தான் காவல் தெய்வம் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக அவர் ஒரு உயிரினத்தோட உருவத்தை அவதாரமா எடுப்பாரு அந்த தன்மைகளை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றார் ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குருவந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே